कण गणेश शरणम शरणम गणेशा 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 गणेश शरणम गणेशा गणेश शरणम शरणम गणेशा मूषिक वाहन शरणम गणेशा मूषिक वाहन शरणम गणेशा मोदक हस्ता शरणम गणेशा मोदक हस्ता शरणम गणेशा शरणम गणेशा गणेश शरणम शरणम गणेशा गणेश शरणम शरणम गणेशा शरणम गणेशा मूषिक वाहन शरणम गणेशा मोदक हस्ता शरणम गणेशा चामर कर्णा शरणम गणेशा विघ्न विनायक शरणम गणेशा विघ्न विनायक शरणम गणेशा गणेश शरणम शरणम गणेशा जय गुरुदेव। இன்றைய சிவது தீப பூஜா மற்றும் ஜபம் நமக்கு நடத்தி கொடுப்பதற்காக நம்முடைய ஆசிரமத்திலிருந்து குருதேவர் ஆசீர்வாதத்தோடு குருகுல் முதல்வர் ஆசீர்வாதத்தோடு நமக்கு இங்கே வந்திருக்கிற
நம்முடைய குருகுல ஆசிரியர் பண்டிட் செண்பகராமன் சிவம் அவர்கள் இன்று நம்மோடு இருந்து இந்த பூஜையை நடத்தி கொடுக்க இசைந்து நம்மோடு கலந்துள்ளார்கள். அவர்களை வருக வருக என நாம் வரவேற்று பூஜையை துவக்கலாம். ஜெய் குருதேவ். குருதேவ் அவர்கள் நம்மை அழைத்து இந்த பூஜை செய்ய சொல்லும் பொழுது சில வழிகாட்டுதல் முறைகளை சொல்லியிருக்கிறார்கள். அதை இப்பொழுது நாம் சொல்லுகிறோம். முதலில் குரு பூஜா. குரு பூஜா பண்டிட் நிறைய அன்பர்கள் கலந்திருப்பீர்கள். ஆனால் குரு பூஜா வந்து இந்த சிவதீப பூஜையில் முழுதாக நாம் பாராயணம் செய்வதில்லை. ஆராதிக்கத்திற்கு அடுத்தது புஷ்பாஞ்சலி, அதுல நாம ஆரம்பிச்சு கடைசி புஷ்பாஞ்சலி வரைக்கும் குரு பூஜை முதல்ல பண்ண போறோம். பண்ணின பிறகு ஆவாகனம் செய்து சங்கல்பா எல்லோரும் அவரவர்கள் வீட்டிலிருந்தே பண்டிட்டவர்கள் சொல்ல சொல்ல சங்கல்பா எடுத்துக்கொண்டு நமக்குள்ள இருக்கும் சில ஆசைகள், சில லட்சியங்கள், நம் வீட்டில் நடக்க வேண்டிய சில விஷயங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு சங்கல்பா எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு ஓம் நம சிவாயா ஜபம் ஆரம்பிக்கப்படும். ஓம் நம சிவாயா ஜபம் நாம் துவங்கிவிட்டால் கிட்டத்தட்ட 60 நிமிடங்களிலிருந்து 65 நிமிடங்கள் 1080 முறை 108 × 10 முறை 1080 முறை நாம் ஓம் நம சிவாயா சாண்டிங் பண்ண போறோம். இந்த பூஜையில நாம கலந்திருக்கும் போது இது ஒரு பெரிய அரிய வாய்ப்பு. குருதேவ் என்ன சொல்ற, வீட்டுல அவங்கவங்க எல்லாரும் அந்த ஜபம் பண்ணும் போது அந்த வீட்டுக்குள்ள ஒரு அற்புதமான வைப்ரேஷன் வரும். சோ அந்த குடும்பத்துக்கு ஒரு சுபிச்சம் நடக்கணும் இந்த ஒரு கடினமான சூழ்நிலை உள்ள காலகட்டத்தில். சோ இதையெல்லாம் நாம அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. சோ இந்த ஜபம் பண்ணும் போது ஏதோ ஒரு கொஞ்ச நேரம் பண்றது, அப்புறம் கொஞ்ச நேரம் எந்திரிச்சு போறது, கொஞ்ச நேரம் சும்மா உட்கார்ந்துக்கிறது, போன் ஏதாவது அட்டன் பண்றது, அப்படி எல்லாம் இருந்தால் ஒரு முழுமை நிறைவு கிடைக்காது. ஜபம் ஆரம்பிச்சுட்டா நாம தியானத்துல எப்படி இருக்கணும்னு குருதேவ் எல்லாருக்கும் சொல்லியிருக்கார். இந்த ஜபம் ஆரம்பிச்சுட்டா I want nothing, I do nothing, I am nothing. அந்த கோல்டன் ரூல்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு முழுக்க முழுக்க அந்த ஜபத்திலேயே நாம உள்நோக்கி போகும்போதுதான் அந்த முழுமையான பலனை நாம அனுபவிக்க முடியும். அது முடிந்த பிறகு சிவபுராணம் பாராயணம், குருதேவ் அவர்களே இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிற பாடல்கள், அதையெல்லாம் நாம் இந்த பூஜையில் செய்து ஆசிரமத்திலிருந்து சிறப்பு விருந்தினர்கள் நிறைவாக கலந்து கொள்ள இருக்கிறார்கள். எல்லாம் முடித்து செல்லும் வரை அமைதியோடும் ஒரு ஆத்மார்த்தத்தோடும் நம்மோடு உள்நோக்கியும் சென்று எல்லோரும் இந்த பூஜையை செய்து முழு பலனையும் அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்து பண்டிட்டவர்களிடம் ஒப்படைக்கிறேன். ஹர ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவ. சத்குரு சரணாரவிந்தாபியாம் நமஹ. எல்லாம் வல்ல இறையருளாலும் குருவருளாலும் இந்த ஒரு சிறந்த தருணமானது நமது ஸ்ரீ ஸ்ரீ குருஜி அவர்களுடைய மிகச்சிறந்த ஒரு ஆசீர்வாதத்தாலும் இன்றைய ஒரு நன்னாளில் நாம் அனைவருமே அவரவர்கள் இருக்கும் இடத்திலேயே இந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் இந்த ஒரு தெய்வீக இன்பத்தை அடையும் பொருட்டு நமது குருஜியினுடைய வாய்மொழியாக ஒரு ஆசிகளை பெற்று இந்த ஒரு பூஜை ஏற்பாடுகளை இன்றைய தினம் நமது கோயம்புத்தூர் மாநகரிலே அவரது இல்லத்திலேயும் மற்ற
அனைவரும் கிட்டத்தட்ட 500 அன்பர்கள் நமது வாழும் கழக அன்பர்கள் இணைய வழியாக இணைந்து இந்த பூஜையிலே கலந்து கொள்வதற்கு சிறந்த முறையிலே நமது தாமோதரன்ஜி அவர்கள் இந்த ஏற்பாடுகளை செய்துள்ளார்கள். அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு பூஜையானது தீப பூஜை சிவ அப்படின்னாக்க என்ன அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த தீப பூஜை அப்படின்னாக்க தீபத்துல வந்து மூன்று விதமான தேவர்கள் வந்து முதல்ல அந்த தீப வடிவத்துல இருக்கக்கூடியதுல வந்து மூன்று விதமான தேவர்கள் இருக்கிறதாக ஐதீகம். தீபமூலே ஸ்திதோ பிரம்மா, தீபத்தினுடைய இருக்கக்கூடிய அடிப்பகுதியில வந்து பிரம்மதேவர் இருக்கிறதாகவும், தீப மத்தியே ஸ்திதோ விஷ்ணு, தீபத்தினுடைய நடுப்பகுதியிலே விஷ்ணு தேவர் இருப்பதாகவும், தீபத்தினுடைய அக்ரமாக சொல்லக்கூடிய நுனிப்பகுதியிலே சிவபெருமானவர் இருப்பதாகவும் இந்த ஒரு தீபத்தினுடைய வடிவத்திற்கான பொருளாக விளங்குகிறது. இந்த ஒரு தீபத்தினுடைய ஜுவாலையானது அக்னியாகவும், அக்னியிலே மகாலட்சுமி அம்பிகை வந்து எழுந்தருளும் வண்ணமாகவும் கூறப்பட்டுள்ளது. எப்பொழுதுமே நமது முன்னோர்கள் இல்லத்திலே தீபங்களை ஏற்றுவது, காலை மாலை இருவேளையிலும் தீபம் ஏற்றுவது என்ற பொருட்டு நம்ம எல்லாம் சொல்லியிருப்பார்கள். அனைவரும் பெரியவர்கள் அனைவரும் அறிந்த விஷயம். இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால், சாதாரணமான ஒரு அக்னியை பார்க்கும்போது நம்மளுக்கு எந்த விதமான ஒரு எண்ணங்களும் இருக்காது. ஆனா இந்த மாதிரி ஒரு தெய்வீக அக்னியை வந்து நாம் பார்க்கும் பொழுது நமது உள்ளத்திலும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களிலும் ஒரு பாசிட்டிவ், ஒரு நற்சிந்தனையானதும் நல்லது ஒரு எண்ணங்களானதும் நம்மை நோக்கி உதிக்கும் வண்ணம் இந்த ஒரு தீபமானது நமக்கான அருளை வழங்கும் என்பதன் பொருட்டு இந்த தீபங்களை ஏற்றுவதை வந்து விசேஷமாக கூறப்பட்டுள்ளது. அந்த ஒரு தீப பூஜையை நமது குரு அருளால், குருஜியினுடைய ஆசீர்வாதத்தால் இன்றைய தினம் நாம் அனைவரும் செய்வதற்கு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முதலில் அனைவருமே தீபங்களை வந்து தயார் நிலையில் வைத்துக் கொண்டு தீபத்திற்கு சந்தன குங்குமம் வைத்து ரெடி தயார் செய்து கொள்ள வேண்டும் என்றும், அதனை தொடர்ந்து தீபத்திற்கு முன்பாக வெத்தலை பாக்கு வாழைப்பழம் எல்லாமே தயார் நிலையில் வைத்துக் கொண்டு தீபத்திற்கான நைவேத்திய பொருட்கள் மற்றும் புஷ்பங்கள், ஊதுபத்தி, தூபம், தீபம் போன்ற அனைத்து பொருட்களையும் தயார் நிலையில் வைத்துக் கொள்ளும்படியும் கேட்டுக்கொள்கிறோம். அதனை தொடர்ந்து முதலில் குரு பிரார்த்தனையும், விநாயகர் எந்த ஒரு பூஜை துவங்கினாலும் அதில் இடையூறுகள் இல்லாமல் செய்வதற்கான பொருட்டாக விநாயக பெருமானினுடைய வழிபாடை செய்து, அதனை தொடர்ந்து அனைத்து அன்பர்களும் சங்கல்பம் என்று சொல்லக்கூடிய நாம் எண்ணத்தால் சொல்லால் செயலால் நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, என்னென்ன சிரமங்கள் இருக்கிறதோ அவை அனைத்தும் இடையூறுகளும் நிவர்த்தியாகி எல்லாம் நல்ல விதமாக நடைபெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திப்பதற்கான செயல் சங்கல்பம். சங்கல்பத்தை செய்து கொண்டு அதனை தொடர்ந்து தீபத்திலே சாம்ப பரமேஸ்வரரை பூஜை செய்து, அதனை தொடர்ந்து 1080 முறை ஓம் நம சிவாய பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபம் செய்து, நிறைவாக தீபத்திற்கு உபச்சாரங்கள் தூப தீபங்கள் செய்து நிறைவு செய்ய இந்த ஒரு விழாவானதும், அதே போல நிறைவை செய்த பின்பு திருமுறை பாராயணமும், சிவபுராணம் பாராயணம், திருவாசகத்தினுடைய சிவபுராணம் பாராயணமும் செய்வதற்கான ஏற்பாடை செய்தும் அதனுடைய நிறைவாக நமது ஸ்ரீ ஸ்ரீ குருகுலத்தினுடைய குருமாராக விளங்கக்கூடிய அண்ணா அவர்கள் அனைத்து வாழும் கலை அன்பர்களுக்கும் ஆசியை வழங்கி பூஜையானது நிறைவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறாக இந்த பூஜையினுடைய நடைமுறைகள் செய்யப்பட்டுள்ளது என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, முதலில் தீபத்திற்கான தீபத்தை ஏற்றும் வண்ணம் அனைவரும் தீபத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ. சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே
ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வஸ்வரூபே சர்வேஷே சர்வசக்தி சமன்விதே பயேபியஸ்ராஹி நோ தேவி துர்க்கே தேவி நமோஸ்துதே ோகாநேஷானபிஷ்டாதுகாமாந்தகலானபீஷ்டான்மாஸ்ருதானாம்நவிபன்னராணாம்த்வாமாஸ்ருதாக்யாஸ்ரயதாம்ப்ரயாந்தி சர்வாபாதாப்ரசமனம்த்ரைலோக்யத்யாகிலேஸ்வரி ஏவமேவத்வயாகார்ஜமஸ்மத்வைர்விநாசனம். அனைவரும் தீபத்தை ஏற்றிக்கொண்டு இரண்டு புஷ்பங்களையும் அக்ஷதை மஞ்சள் அரிசி அக்ஷதையும் கையில் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எடுத்துக்கொண்டு தீபத்திற்கு ஓம் தீப மகாலட்சுமி நமஹ ஓம் தீப துர்காயை நமஹ என்று பிரார்த்தித்து அவற்றை சமர்ப்பணம் செய்து விட வேண்டுகிறோம். இப்பொழுது குரு பிரார்த்தனை, கையில் இரண்டு புஷ்பங்களையும் அக்ஷதையும் எடுத்துக்கொண்டு குரு பிரார்த்தனையும் விநாயக பிரார்த்தனையும் செய்ய உள்ளோம். ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம. அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் யேன சராசரம் தத்ததம் தரிஷிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. யே ப்ரஹ்மாண்டம் பரம சுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் விஸ்வம் தலிதம் ககன சதிருஷம் தத்தம் சாதி லக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலம் அஜலம் சர்வதீசாக்ஷிபூதம் பாவாதீதம் த்ரிகுணசஹிதம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மீலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. புஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமி ஸ்ரீ ஸ்ரீ குரு சரண கமலேப்யோ நமஹ. அடுத்ததாக விநாயகர் பிரார்த்தனை. ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூர்யகோடி சமப்ரபா அவிக்னம் குரு மே தேவ சர்வகார்யேஷு சர்வதா. ஓம் மகாகணபதயே நமஹ. அடுத்ததாக இரண்டு புஷ்பங்களையும் அக்ஷதையும் எடுத்துக்கொண்டு சங்கல்பம். ரெண்டு அக்ஷதையுமே ரெண்டு கையிலையும் அக்ஷதையை வைத்துக் கொண்டு விநாயகருக்கான ஐந்து வார குட்டணம் ரெண்டு பக்கங்களையும் தலையில வந்து ஐந்து முறை வந்து கொட்டி கொள்ள வேண்டும். பஞ்சவார குட்டணம். ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. அக்ஷதை இடது கையில வைத்துக் கொண்டு ஒரு வாரம் நாடி சோதனம், ஒரே ஒரு ரவுண்ட் மட்டும் நாடி சோதனம் பண்ணிக்க. அடுத்ததாக இடது கை கீழும் வலது கை மேலும் இருக்கும் வண்ணம் வலது தொடை மீது கைகளை வைத்துக் கொண்டு சங்கல்பத்தை துவங்குமாறு கேட்டுக்கொள்வோம். இடது கை கீழும் வலது கை மேலும் இருக்குமாறு. ஓம் மமோ பார்த்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர
प्रीत्यर्थम शिव 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 शंभो आज्ञया प्रवर्त मानस्य अद्य ब्रह्मणः द्वितीय परार्थे श्वेत वराह कल्पे वैवस्वत मन्वंतरे अष्टाविदुं शदितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखंडे मेरोः दक्षिणे पार्श्वे दण्डकारण्ये अस्मिन् शताब्दे वर्तमाने व्यवहारिके प्रभवादि षष्टि संवत्सराणां मध्ये इदानीं श्रीमत् मंगलकर प्लवनाम संवत्सरे दक्षिणायने ग्रीष्म ऋतौ कर्कटक मासे शुक्लपक्षे प्रथम्यां शुभतिथौ वासरः वासरस्तु सौम्यवासर संयुक्तायां अस्यां मघानक्षत्र संयुक्तायां अस्यां इन्दुवासर युक्तायां शुभनक्षत्र शुभयोग शुभकरण एवं गुण सकल विशेषण विशिष्टायां अस्यां प्रथम्यां शुभतिथौ अस्य देवदेवस्य महादेवस्य पार्वती परमेश्वरस्य लक्ष्मी नारायणस्य परिपूर्ण कृपाकटाक्षदा सिद्ध्यर्थं कुलदेवतानां परिपूर्ण अनुग्रह प्रसाद सिद्ध्यर्थं आत्रेय गोत्रोद्भवानां आर्द्रा नक्षत्रे मिथुन राशौ जातानां श्री श्री गुरुणां आशीर्वाद सिद्ध्यर्थं मम எல்லாருமே உங்களுடைய கோத்திரங்கள் தெரிந்தா கோத்திரம் நினைச்சுக்கலாம் இல்ல சிவ கோத்திரம் சொல்லிக்கலாம் அவங்களுடைய நட்சத்திரம் வேற யார் வீட்டுல எல்லாருடைய நட்சத்திரங்களையும் பேரையும் அப்படியே மனதுல நினைத்துக் கொள்ள வேண்டியது நினைச்சிட்டு மாமான்னு சொல்லிக்க வேண்டியது आवयोः सह कुटुम्बानां क्षेम स्थैर्य धैर्य वीर्य विजय शौर्य आयुः आरोग्य ऐश्वर्य सत्संतान सौभाग्य धर्मार्थ काम्य मोक्ष चतुर्विध फल पुरुषार्थ सिद्ध्यर्थम इष्ट काम्यार्थ सिद्ध्यर्थम जातक रीत्या वर्तमान वर्तिष्यमान सर्वदोष निवारण द्वारा शुभ एकादश स्थान अवाप्ति
सिद्ध्यर्थम बालक बालकीनां सरस्वती कृपाकटाक्षदा सिद्ध्यर्थम विद्या पारंगता सिद्ध्यर्थम व्यापार मार्गे उन्नतोन्नत सर्व विघ्न निवारण द्वारा लाभ प्राप्ति सिद्ध्यर्थम वेदोक्त दीर्घ आयुः प्राप्ति सिद्ध्यर्थम नखादि शिखपर्यन्तं सर्व व्याधि निवारण सिद्ध्यर्थम लोके वर्तमान कोरोना इति नामना उद्दिश्य सर्व कप ज्वर दोष निवारण प्राप्त्यर्थम विशेषतः करिष्यमाने अस्मिन्ने पुण्यदिने करिष्यमाने शिव दीप पूजाख्य महामंगल कर्मणिं पंचाक्षर सहस्र जप पूजाख्य महामंगल कर्मणिं आचार्य मुखेन अद्य करिष्ये अक्षत वलद पक कई वह जल तो तुचिक दीपत ना पाक अब आवाहन पड़ी जपते तूंग सरकान पाते आरमिकल अभी புஷ்பத்தை எடுத்துக்கங்க. புஷ்பத்தை எடுத்துட்டு தீபத்துல வந்து சாம்ப பரமேஸ்வரர் ஆவாகனம் பண்ண போறோம். சோ ஓம் ஹாம் அனந்தா ஜனமஹ, எல்லாரும் அப்படியே பூஜை பண்ணிக்கங்க. ஓம் ஹாம் தர்மா ஜனமஹ ஜனமஹ, ஓம் ஹாம் வைராக்யா ஜனமஹ, ஓம் ஹாம் பத்மா ஜனமஹ, ஓம் சாம்ப பரமேஸ்வராசனா ஜனமஹ, ஓம் சாம்ப பரமேஸ்வராய நமஹ. தியாயாமி ஆவாஹயாமி அக்ஷதான் சமர்ப்பயாமி. ஒரு சொட்டு ஜலம் எடுத்துங்க, தீபத்துக்கு முன்னாடி விட்டுருங்க, விட்டுட்டு அடுத்ததாக வந்து ஜபத்தை வந்து துவங்க போறோம். எல்லாருமே வந்து மாலை இருந்தா மாலையை வச்சுக்கோங்க, இல்லைனாக்க நல்ல ஒரு பிரார்த்தனையோட கண்களை மூடி 1080 முறை ஓம் நம சிவாய பஞ்சாட்சர ஜபத்தை வந்து பண்ண போறோம். ஜெய குருதேவ். இப்ப நாம பஞ்சாட்சர மந்திரம் ஆரம்பிச்சோம்னா நடுவுல எந்த ஒரு சிறு பேச்சுக்களோ வேறு ஏதாவது நாம மந்திரங்கள் சொல்றதோ இல்லாம முழுமையாக நிறைவாக நாம் செய்து முழு பலனையும் பெற வேண்டும். ஜபமாலை உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய,
ஓம் நமஃ சிவாய 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 ஓம்
ஓம் நமஸ் சிவாய 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 ஓம் நமஸ் சிவாய
ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய
शिवाय ओम नमः 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 शिवाय
ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः
शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय
ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय
Om Namah Shivaya. Om
नमः शिवाय ओम 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 नमः
शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय
शिवाय ओम नमः 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 शिवाय
ओम नमः शिवाय, 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 ओम नमः शिवाय। மிகச்சிறந்த முறையில் 1080 முறை ஓம் நமசிவாய ஜப பாராயணமானது நிறைவு செய்தோம். அனைவருமே கையில் புஷ்பங்களை எடுத்துக்கொண்டு பிரார்த்தனை செய்து செய்த ஜபத்தை தீபத்திற்கு சமர்ப்பணம் செய்ய கேட்டுக்கொள்கிறோம். ஓம் யோபாம் புஷ்பம் வேதா புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி चंद्रमा अपां पुष्पं पुष्पवान् प्रजावान् पशुमान् भवति च एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति गुह्यादिगुह्यगोत्रात्वं गृहाणास्मत्कृतं जपं सिद्धिर्भवतु मे देवा तत्प्रसादात् महेश्वरा अद्यकृत जपसंख्यां समर्पयामि. அடுத்ததாக முன்பு கூறிய வண்ணம் எல்லாருமே ஊதுபத்தி தீபம் அவற்றையெல்லாம் தயார் செய்து அடுத்ததாக தீபத்திற்கான பூஜைகளை செய்ய போகிறோம். ஊதுபத்தி ஏற்றிங்க எல்லாருமே ஏத்திண்டு கையில் எடுத்துங்க. தீபத்துக்கு காட்ட வேண்டியது ஓம் தூரசி தூர்வதூர்வம் தந்தூர்வதையோஸ்மான் தூர்வதிதந்தோர்வயம் வயம் தூர்வாமஹ. ஓம் ஹாம் ஹோம் சாம்ப பரமேஸ்வராய நமஹ. அக்ராபயாமி உத்தீப்யஸ்வஜாதவேதோ வக்னநிரதிம் மன பசோவிஷ்டமஷ்டமாவஹ ஜீவனஞ்ச திஷோ திஷா. ஓம் ஹாம் சாம்ப பரமேஸ்வராய நமஹ. தீபம் தர்ஷயாமி ஆஜமனீயம் சமர்ப்பயாமி. ஓம் ஹிம் வாமதேவாய நமஹ. நைவேத்தியம் பண்ணிக்க வேண்டியது பூகே பலசமாயுக்தம் நாகவல்லே தலேருதம் கற்பூரச்சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகிருக்கியதாம். சாம்ப பரமேஸ்வராய நமஹ. உளாண்ணம் மகா நிவேத்தியம் நிவேதயாமி. நாளிகேர கண்டத்துய விசேஷ பல வர்க்காணி நிவேதயாமி. நிவேத்யானந்தரம் ஆச்சமணீயம் சமர்ப்பயாமி. கற்பூரம் ஏற்றிக்க வேண்டியது ஏற்றிட்டு தீபத்துக்கு வந்து கற்பூர ஆர்த்தி இல்லையனாக்க இங்க பண்றதை வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். ஓம் கௌரி விமாய சலிலா நிதக்ஷத்யேகபதே திவதே சா சதுஷ்பதே அஷ்டாபதே நவபதே பபோபுஷே சஹஸ்ராட்சராபரமே வ்யோமன்மே. ஓம் ஹாம் சாம்ப பரமேஸ்வராய நமஹ. சர்வ மங்கள பிராப்த்யர்த்தம் நீராஜனம். எல்லாரும் ஆர்த்தி அங்கேருந்து எடுத்துங்க. எடுத்துட்டு கையில வந்து புஷ்பத்தை எடுத்துக்குங்க. இப்ப அதனை இப்ப முடிஞ்ச எல்லாமே முடிஞ்சிருது. பூஜையானது நிறைவடைந்தது. அதனை தொடர்ந்து முன்பு கூறிய வண்ணமே திருமுறை விண்ணப்பித்தலும் அதனை தொடர்ந்து சிவபுராணம் மாணிக்க வாசக சுவாமியில் அருளிய சிவபுராணமானதும் விண்ணப்பம் செய்யறோம். செய்து முடித்த நிறைவாக நமது ஸ்ரீ ஸ்ரீ குருகுலத்திலிருந்து நமது அண்ணா அவர்களுடைய ஆசி உரையானது திருமுறையானது விண்ணப்பித்து மாணிக்க வாஜக சுவாமியில் அருளிய சிவபுராணமானது விண்ணப்பித்த பின்பு நமது பாடசாலை ஆசிரமம் வாழும் கலை அமைப்பு பெங்களூரிலிருந்து நமது பாடசாலையினுடைய முதல்வர் சிவஸ்ரீ அண்ணா அவர்களுடைய ஆசி உரையானது அனைவருக்கும் வழங்கப்பெற்று சத்சங்கத்துடன் பூஜையானது நிறைவு செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். திருமுறையை ஆரம்பிக்கலாம்.
பட்டமால் ஜி நீங்க பாடலாங்க, அன்மியூட் பண்ணிட்டு பாடுங்க. அன்மியூட் ஜெய் குருதேவ், ஒரு ரெண்டு வார்த்தை நான் பேசணும். குருஜி அவர்கள் வந்து இன்னைக்கு இந்த பாடலை காதலாகி கண்ணீர் மல்கி பாடலை செலக்ட் பண்ணி கொடுத்தப்போ நான் எப்படியோ இது என்ன ஆனந்தம்னு சொல்லவே முடியாது. அந்த பாடலில் ஒரு பேராகிராஃப்லையும் நமசிவாயா சொல்லும் பொழுது நமக்கு என்னென்ன ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. நான் சம தெஞ்ஞான சம்பந்தர் அந்த பாடலை குருஜி செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு நம்ம பாடுறதுக்காக வேண்டி. அதனுடைய பொருள் என்னென்னா, நம்பி நம்ம பாடினோமானா நமக்கு நல்ல நல்ல கதிகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நெக்குருகி பாடும்போது இந்த மாலையை கையில் வச்சு ருத்ராதை சுற்றும்போது நமக்கு வானவருக்கு உபமா நம்ம ஆயிடுவோம். யமன் பயமும் இருக்காது. கொல்ற மாதிரி இருக்கிறவ கொல்றவங்களுக்கும் கூட இந்த நாமத்தை சொல்லியாச்சுன்னா எல்லா தீங்கும் போயிடும். பாவங்கள் மலையளவு பாவம் செய்திருந்தாலும் எல்லாரும் போயிடும். நரக வாழ்க்கைக்கு போகக்கூடியவர்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு இந்த நாமத்தை சொல்லும்போது எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் இன்டர்னல் எவிடன்ஸாக இலங்கை மன்னன் பண்ணின அவர் மேர்மலையை தூக்கும் போது சிவன் ஒரு விரலால் அவருடைய அகம்பாவத்தை அடக்கினதையும், கண்ணனும் சிவனும் விஷ்ணுவும் பிரம்மாவும் தேடி கொண்டு போனப்போ அதுக்கப்புறம் அவங்க நமசிவாய சொன்னது, இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் இந்த நமசிவாய சேன் பண்ண பண்ண நமக்குடைய நிறைய சக்தி கூடுறதுங்கிறத நம்ம குருஜி இந்த பாட்டை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷம். நம்பன் நாமம் நம்ம
ஜெய் குருதேவ். திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த திருநீற்று பதிகம் தான் நான் பாட போறேன். துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர்
சமயத்தில் உள்ளது நீர் செந்துவர் வாயுமை பங்கன் திரு அளவாய திருநீரே. வேதத்தில் உள்ளது நீர் வெண் துயர் தீர்ப்பது நீர் போதந்தருவது நீர் புண்மை தவிர்ப்பது நீர் போத தகுவது நீர் உண்மையில் உள்ளது நீர் சீத புனல் வயல் சூழ்ந்த அளவாயார் திருநீரே முக்தி தருவது நீர் முனிவர் அணிவது நீர் சத்தியமாவது நீர் தக்கோர் புகழ்வது நீர் பத்தி தருவது நீர் பரப இனியது நீர் சித்தி தருவது நீர் திரு அளவாய திருநீரே காண இனியது நீர் கவினை தருவது நீர் பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கெடும்பது தகைவது நீர் மதியை தருவது நீர் சேனந்தருவது நீர் திரு அளவாய திருநீரே பூச இனியது நீர் புண்ணியமாவது நீர் பெருந்தவர் கோளெடுங்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீர் அந்தமதாவது நீர் தேசம் புகழ்வது நீர் திரு அளவாயார் திருநீரே அருத்தமதாவது நீர் அவலம் அறுப்பது நீர் கருத்தம் தணிப்பது நீர் மானம் அளிப்பது நீர் பொருத்தமதாவது நீர் புண்ணியர் பூசும் கண்ணீர் திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு அளவாயார் திருநீரே எயிலது அட்டது நீர் இருமைக்கும் உள்ளது நீர் பயிலப்படுவது நீர் பாகியமாவது நீர் துயிலை தடுப்பது நீர் சுத்தமதாவது நீர் அகிலை பொலி தரு சோலத்து அளவாயார் திருநீரே ராவணன் மேலது நீர் என்ன தகுவது நீர் பராவணமாவது நீர் பாவம் மறுப்பது நீர் தராவணமாவது நீர் தத்துவமாவது நீர் அராவணங்கும் நீ அளவாய திருநீரே மாலொடு
பயனறியாத வண்ணமும் உள்ளது நீர் மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீர் ஏல உடம்பிடற்பீர்க்கும் இன்பந்தருவது நீர் ஆலமதுண்டமிடற்றம் அலவயான் திருநீரே குண்டிகை கையர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட கண்டிகை பிப்பது நீரு கருத இனியது நீரு என் திசைப்பட்ட பொருளார் ஏதும் தகையது நீரு அண்டத்தவர் பணிந்தேதும் அலவயான் திருநீரே ஆற்றல் அடல் விடையேறும் அலவயான் திருநீற்றை போற்றி புகழினிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்ன நடுற்ற தீப்பிணியாயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே வல்லவர் நல்லவர் தாமே வல்லவர் நல்லவர் தாமே. இந்த நிகழ்வு குருதேவர் என்ன சொல்லியிருந்தாரோ சிறிதும் பிசகாமல் அந்த அடிப்படையிலேயே நாம நடத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி குருதேவ் என் கூட பேசும்போது சிவபுராணம் யார் பாராயணம் பண்ண போறாங்கன்னு சொன்னாரு, கேட்டார். கோயம்புத்தூர்ல இருந்து சிவகுமார் குருக்கள் பண்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன், ரொம்ப சந்தோஷப்பட்டார். சோ இப்போ நாம சிவபுராணம் என்ன இது எல்லாம் முடிஞ்சாதான் அந்த நம்ம சிவதீப பூஜை அண்ட் ஜபம் நிறைவு. சோ நாம ஏதோ அவசரம் அப்படின்னு எல்லாம் போனோம்னா அந்த முழு நிறைவு அந்த நமக்குள்ள கிடைக்கிறதுக்கு அந்த வைப்ரேஷன் கிடைக்கிறதுக்கு முழுமையா நாம இருந்து பண்ணணும். இப்போ சிவகுமார் குருக்கள் நமக்கு மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய தேவார திருவாசகம் வந்து திருவாசக சிவபுராணம் இப்போ சாண்ட் பண்றார். நமக்கு ஸ்கிரீன்ல போகும், எல்லாரும் கூடவே நீங்களும் சொல்லிட்டு இருக்கலாம். அது முடிஞ்ச உடனே நம்ம ஆசிரமத்துக்கு லிங்க் ஆகுது, ஆசிரமத்திலிருந்து நிறைவு பண்ணி பேசுவாங்க. பேசின பிறகு நாம நிறைவு பண்ணலாம். ஜெய் குருதே, ஜெய் குருதே. ஹர நம பார்வதி பதவே, ஹர ஹர மகாதேவா. சிவா தரிச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த திருவாசகத்தினுடைய முதல் பாடல் சிவபுராணம். தொல்லை இளம்பிரவிகளின் தலை நீக்கி அல்லது அறுத்து ஆனந்தமாக்கியதே நெல்லை வருவான் இடையிலும் வாதபூரைக்கோள் திருவாசகம் என்னும் தேன் நம சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமை பொழுதும் மென்னெஞ்சு நீங்காதாந்தால் வாழ்க கோகழி ஆண்ட குருமணி தந்தால் வாழ்க ஆகமம் வாகி நின்று அன்னிப்பாழ்ந்தால் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகங்கெடுத்தாண்ட வேந்தன் அடிவல்க பிறப்பறைக்கும் பிஞ்சகந்தன்
இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பரு கண்பனே யாவையுமாம் அல்லையுமாம் சோதியனே துண்ணிருளே தோன்றா பெருமையனே ஆரியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னையாற் கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த விஞ்ஞானத்தால் கொண்டுணர்வா தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புனர்விழா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பரிய வேரொழியே ஆற்றின்ப வெல்லமே அத்தானிக்காய் நின்ற தோற்ற சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே வேற்று விகார விட குழம்பினுட் கிடப்ப ஆற்றே எம்மையா அரணேவோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைத்திரு விசாராமே கள்ளப்புள குரம்பை கட்டடிக்க வல்லானே நள்ளிருளில் நற்றம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானேவோ என்று சொல்லற்கரியானை சொல்லிய திருவடிக்கீர் சொல்லிய வார்த்தின் பொருளுடந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தினுள்ளோ சிவனடிக்கீர் பல்லோரும் ஏற்றப்பணிந்து சிவா குச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நம பார்வதி பதையே அரகரமா ஜெய்கிறது. ஜெய் குருதே. ரொம்ப ஒரு அற்புதமான மாலை பொழுது. இப்ப இந்த கடினமான சூழ்நிலையில் கோயில்கள் எல்லாம் திறக்காத நிலையில் குருதேவ் அவர்கள் ஒரு சங்கல்பத்தால் நம்முடைய இல்லங்களுக்கே சிவாலயங்கள் அனைத்தும் வந்தது போல் இன்று எல்லோரும் ஒரே மனதோடு இந்த பூஜையும் ஜபமும் செய்திருக்கிறோம். குருவருளும் திருவருளும் எல்லோருக்கும் நிறைந்திருக்கும். இந்த நேரத்தில் நம்மோடு ஆசிரமத்திலிருந்து சுந்தரமூர்த்தி சிவமண்ணா அவர்கள் இணைகிறார்கள். அவருடைய அருளாசியை பெற்றுக்கொண்டு நாம் நிறைவு செய்வோம். இப்பொழுது நமக்கு சிவபுராணம் பாராயணம் செய்த குருக்கள் அவர்களுக்கு நம்முடைய ஆசிரமம் சார்பாக ஒரு மரியாதை செய்யப்படுகிறது. இப்பொழுது ஆசிரமத்திலிருந்து ஸ்ரீ ஸ்ரீ குருக்கள் உடைய முதல்வர் நம்முடைய அன்புக்கும் பாசத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எங்களால் அன்போடு எல்லோராலும் அண்ணா என்று அழைக்கக்கூடிய அவனாசி கோயிலின் பரம்பரை குருத்துவாரா பரம்பரையில் வந்த நம்முடைய அண்ணா அவர்கள் இன்று நம்மோடு இருப்பது நமக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு பெருமை. அவருடைய அருளாசியும் ஆசீர்வாதங்களும் இப்பொழுது எங்களுக்கு கொடுத்து பூஜையை நிறைவு செய்து தருமாறு அன்போடு வேண்டுகிறோம். ஜெய் குருதே. அண்ணா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசணுங்க, மியூட்ல இருக்கு. ஓம் 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 நம
நமஃ ப்ரணவார்த்தாய சுத்த ஞானைக மூர்த்தயே நிர்மலாய பிரசாந்தாய தக்ஷிணா மூர்த்தயே நமஃ. ஓம் சுவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எல்லாம் அல்ல, குருவரில் துணை கொண்டும் போற்றுதலுக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய வேதவிஞ்ஞான மகாவித்யாபீட ஸ்தாபகர் அன்பினாலேயும் யோகத்தினாலேயும் உள்ளங்கவர்ந்த கல்வனாக விளங்கக்கூடிய மகான் நமது பரமபூஜ்ய குருஜி அவர்கள் ஆசியோடும் இன்றைய தினம் இந்த ஆடி மாத திங்கட்கிழமை சிவ தீப பூஜை விழா, அதிலே வந்து ஐந்தெழுத்து என்று சொல்லக்கூடிய சிவ பஞ்சாக்கிர ஜபம் மற்றும் தேவாரம் திருவாசகம் சிவபுராணம் பாராயணம் எல்லாம் சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் பார்க்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது. இந்த ஒரு வழிபாடு என்பது மனனா மனனா திராயதேதி மந்திரகா என்று சொல்வார்கள். அதாவது மனதிலே நாம் நினைத்து அந்த காரியத்தை செய்யும்போது அது நமக்கு பெரிய ஒரு ஜெயத்தை கொடுக்கும், நன்மையை கொடுக்கும் என்பார்கள். சிறப்புமிக்க இந்த விழாவை நமது பரமபூஜ்ய குருஜி அவர்கள் நல்லாசி வழங்கி கடந்த வெள்ளிக்கிழமை என்று நினைக்கிறேன் அன்று ஆசீர்வாதம் செய்தார்கள். தமிழகம் மட்டுமல்ல எல்லா இடத்துல இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. இதில் சிறப்பு விஷயங்களை எல்லாம் எடுத்து சொன்னார். முதலே ரெண்டு குழந்தைகளும் அந்த பதிகத்தை பாடினார்கள். அதைத் தொடர்ந்து நமது நாகர்கோவிலில் இருந்து மதிப்பிற்குரிய நிரஞ்சனா அவர்களும் அந்த பதிகத்தை பாடினார்கள், பஞ்சாட்சர பதிகத்தை. அதே மாதிரி மந்திரமாவினரையும் பாடினார்கள். அடுத்தாக நமது சிவகுமார் குருக்கர் அவர்கள் சிறப்பாக அந்த சிவபுராணத்தை பாராயணம் செய்தார்கள். இந்த மந்திர ஜபமானது முதல் சோமவாரமான இரண்டு கரெக்டாக இன்னைக்கு 15 நாள் ஆச்சு. அன்றைக்கு வந்து குருஜி அவர்களிட ஒரு ஞானத்திலே வந்து இந்த தீப பூஜை நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அது இன்று 15 நாள் கழிச்சு இன்றைய தினம் மிக சிறப்பாக தமிழகத்திலே நமது கோவையிலே துவங்கி இந்த விழா நடந்து கொண்டிருப்பது மிகவும் அற்புதமாக இருக்கிறது. இந்த ஒரு விழாவிலே தீபமானது தீபத்தை ஏற்றி வைக்கும் பொழுது அங்கே கூட இருளாது சென்று ஒளியானது பெருக்கும். அப்படி இந்த தீப பூஜை செய்வதனாலே நமக்குள்ள அஞ்ஞான மாயையானது சென்று ஞானமானது பிரகாசம் செய்யும். அதுக்கு தான் அந்த தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படி பொதுவாக வந்து நம்ம தீப பூஜை என்று சொன்னாலே நாம் வந்து அம்பாளுக்கு தான் செய்வோம். அது முக்கியமாக ஆடி மாதத்திலே திருவிளக்கு பூஜைகள் எல்லாம் வெள்ளிக்கிழமையிலே சிறப்பாக நடக்கும். ஆனால் இங்கே வந்து சிராவண மாதம் என்று இங்கெல்லாம் இருக்குது. இப்போ வந்து சிராவண மாதம், இப்போது அதாவது இங்கே ஆவணின்னு சொல்கிறது. அப்படி சிராவண மாதத்திலும் சிவனுடைய வழிபாடுகளையுமே மிக சிறப்பாக 40 நாட்கள் செய்வார்கள். அது இப்போ பாரத தேசம் முழுக்க அந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தருணத்திலே இந்த விழாவை பூஜையை செய்ய வேண்டும் என்று நமது யோகாச்சாரியா எல்லாம் நிறைய ஆசிரியர்கள் யோகா ஆசிரியர்கள் நம்ம குருஜி உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆனால் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா தாமோதரன்ஜி அவர்கள் நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்களுடைய ஒரு அன்பும் கருணையும் எல்லாரையும் வந்து ஞானத்திலே பார்ப்பது ஒரு நிலை, ஒரு ஆனந்தத்திலே பார்ப்பது ஒரு நிலை, அன்பிலே பார்ப்பது ஒரு நிலை. அது பாசத்தோடும் அன்போடும் விளங்குகின்ற நம்ம யோகாச்சாரியா தாமோதரன்ஜி அவர்கள் இந்த நிகழ்ச்சி என்று மட்டுமல்ல பல நிகழ்வுகளை அவர்கள் தனக்கான ஒரு பாணியிலே எல்லோரையும் இணைத்து அது எத்தனையோ நிகழ்ச்சிகள், அது யோக பயிற்சி ஆட்டம், யோக வகுப்புகள் ஆட்டம், பெரிய பெரிய ஹோமங்கள் ஆட்டம், குருஜியோட சத்சங்கம் ஆகட்டும், இதெல்லாம் எல்லோரையும் ஒருங்கிணைத்து மிக சிறப்பாக நடத்தி வருவது உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர்களுடைய இணைப்பினாலே பல்வேறு மக்கள் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பல மக்கள் யாரும் இப்போ இந்த மாதிரி பேண்டமிக் டைமில் நேரடியாக வந்து இந்த பூஜையில் கலந்துக்க முடியலனால எல்லாரும் வீடே அவங்க வீடே கோயில் தான். எல்லாருக்குமே ஞாபகம் வச்சுக்கணும், நாம வந்து கோயிலில் சென்று வழிபடுவது என்று சிறப்புக்குரியது. ஆனால்
நம்மளுடைய வீடே கோயில் தான், அதனால பூஜை ரூபம் வச்சிருக்கோம். அதே மாதிரி தேகோ தேவாலய புரோக்தோ ஜீவோ தேவ சனாதனக என்று சொல்லுவார். அதாவது இந்த உடம்பே ஆலயம், அந்த உடம்பு தான் நமக்கு ஆழம். இறைவன் நமக்கு கொடுத்துருக்கூடிய ஒரு பெரிய பரிசு, ஞானம் பரிசு என்பது இந்த உடம்பு. இந்த உடம்பே கோயில், இதயத்தில் தான் கோயில் குடிகொண்டிருக்கிறார். அதில் அன்பிலும் தயையிலும் தான் இறைவன் இருக்கிறார் என்று சொல்லுவார். தெஜேத் அஜான நிர்மாலியம் சோகம் பாவேன பூஜையின், அதாவது நானே சிவன் என்று நாம் நம்மையே பரிசுத்தமாக நாம் பூஜை செய்யும் பொழுது இறைவன் நம்முடனே வந்திருப்பார். அப்படி தெஜேத் அஜான நிர்மாலியம், நமது அஜானமாயை விலக்கிவிட்டு நம்மளை நம்மையே நாம் பார்க்கும் பொழுது இறைவனாக தோன்றுவோம், நாமே தோன்றுவோம். அப்படிதான் அந்த பூஜை ஆரம்பமே, இந்த சிவ பூஜையில் ஆரம்பம் அப்படிப்பட்ட ஒரு பூஜை. இந்த தீபத்திலே அஞ்சு முகம் நீங்கள் வச்சுருப்பீங்க. ஐந்து முகத்திலே இந்த உலகத்திலே வந்து பஞ்ச கிருத்தியங்கள் என்று சொல்வார்கள். அது பிருத்வி தத்துவம், அப்தத்துவம், தேஜஸ்தத்துவம், வாயு சத்துவம், ஆகாசத்துவம் என்று சொல்லக்கூடிய இதெல்லாம் உங்களுக்கு சாதாரணமாக தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனால் இந்த ஐந்து பஞ்சபூதங்கள் என்றும் சொல்வார். அதிலே ஒவ்வொரு நிலையிலும் இறைவன் அதில் இருக்கார். இப்போ நாம் பார்க்கிறோம், காற்று என்பது நம் கண்ணிலே பார்க்க முடியாது, அந்த அசைவினாலே நாம் தெரிந்து கொள்ள முடியும், அதை உணர முடியும். அப்படிப்பட்ட ஆகாச தத்துவம் சிதம்பரத்தை குறிப்பிடுவார்கள். அது மாதிரி சிதம்பரம் சென்ற மாதிரி அர்த்தம் நீங்கள். அடுத்தது நீங்கள் அடுத்து நீங்கள் எல்லாம் நல்லா பார்க்கணும். எல்லா கோயிலும் நம்ம சென்று வழிபடுகிறோம். இப்போ எடுத்தாலே பிருத்வி தத்துவம் என்று சொன்னாலே அது வந்து காஞ்சிபுரத்திலே மணல் வடையிலே பூஜை செய்ததாகும். அப்படி பிருத்வி தத்துவம், ஜலதத்துவம் திருவானைக்காவில் ஜம்புகேஸ்வரி சொல்லுவார்கள். அப்படி தேஜஸ்தத்துவம் என்று சொல்லும் பொழுது அது அக்னியை சொல்வார்கள். அது திருவண்ணாமலை கஷேத்திரம் அருணாச்சலேஸ்வரம். அடுத்து வாயு சத்துவம் என்று சொல்லும்போது காளகஸ்தி, காளகஸ்தி பெருமான். அடுத்து வந்து ஆகாசத்துவம் என்று சொல்லும்போது சிதம்பரம் நடராஜ பெருமான். இப்படி ஐந்து தத்துவங்களை ஒருங்கினா அப்படி ஐந்து கோடு அமைந்திருக்கு. அப்படி அந்த இறைவன் பஞ்சபூத ரூபமாகவும் பஞ்சபூதத்தில் இயக்கங்களாகவும் நம்முடன் இணைந்து கொண்டிருக்கு. அப்படிப்பட்ட இறைவன் நம் உடம்பிலேயும் பஞ்சபூத தத்துவத்தினிடையே இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த தீபபூதியானது சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லோரையும் நான் வந்து நேரடியாக பார்க்க ரொம்ப நாள் ஆச்சு. இருந்தாலும் நிறைய பேர் பட்டம்மாள் அவர்கள் வந்து நான் பார்க்குறோம், அந்த குழந்தைகளோட ரொம்ப அழகாக பாடுறாங்க. அதாவது குழந்தைகள்லாம் இன்றைக்கி எதோ நல்லா நாங்கள் குழந்தை நல்லா அழகாக பாடுறாங்க அவங்களாம். அந்த ரெண்டு குழந்தையும் ரொம்ப நல்லா பாடினாங்க. அதேமாதிரி நாகர்கோவிலேருந்து பாடக்கூடிய இறைஞ்சனா எல்லாரும் வந்து இந்த நேரத்தில் நாம் அதுதான் வேணும். அந்த இறை தன்மையை உணர்வது என்று நாம் பண்ணும் பொழுது இவையெல்லாம் இணைந்து எல்லோரும் இணைந்து செய்வது மிக மிக சிறப்பாகும். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த விழாவை நீங்கள் ஆறு மணியிலிருந்து தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறீர்கள். அதே நமது பாடசாலையுடைய ஆசிரியர் கூடிய ஆகமாச்சாரியா ஜம்பராசும் அங்கே இருக்கிறார். இது முக்கியமாக அன்னைக்கே குருஜி அவர்கள் வந்து நல்லா செய்யுங்க, நல்லா நடக்கும், எல்லாம் நல்லா க்ஷேமமாக இருக்கும், அப்படி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு வாக்கியம், குருஜியருடைய ஒரு அனுகிரகம் உங்களுக்கெல்லாம் கிடைத்திருப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. விரைவிலேயே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க ஆசிரமெல்லாம். விரைவிலே நீங்கள் எல்லாம் குருஜியை தரிசனம் செய்ய முடியும், குருஜியும் உங்களை வந்து பார்க்க முடியும். பெரிய வாய்ப்புகள் எல்லாம் நிறைய காத்து இருக்கின்றன. நிறைய விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். அந்த பஞ்சாட்சரத்துக்கு வந்து நிறைய ஒரு சிறப்புகள் இருக்கின்றன. அது மாதிரி ஞானசம்பந்த பெருமான் வந்து மந்திர நான்மறையாகி வானவர் சிந்தையுள் நின்றவர் தம்மை யாழ்வன செந்தல லோம்பிய செம்மை வேதியர் கந்தியுள் மந்திரம் அஞ்சலுத்துமே அப்படின்னு இந்த அஞ்சலுத்து மந்திரம் பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய ஐந்து, அதுதான் நீங்கள் ஜெபம் பண்ண அஞ்சலுத்து மந்திரம் என்று சொல்லக்கூடியது. அதில் அர்த்தம் என்னென்னா மந்திரமும் நான்கு வேதங்களும் ஆகி, நம்ம மந்திரம் என்று சொல்லக்கூடியதான் இந்த மந்திரங்கள் இது. அதில் நான்கு வேதங்களுமாகவும் இருக்கிறார் திருவரி. இந்த அந்த ஐந்து எழுத்து நம்ம ஜோமனாலே எல்லா சித்தியும் கிடைக்கும். அனைத்து ஐந்தெழுத்தில் அடங்கும் என்று அஞ்செழுத்தே ஆகவும் அண்ணல் அருமறையும் என்று உண்மை விளக்கம் என்ற சொல்லி உண்மை விளக்க சைசிதாந்த சொல்லியிருக்கு. செந்தலல் ஓம்பிய செம்மை வேதியருக்கும் அந்தியல் மந்திரம் அஞ்செழுத்தும் என்று அந்த மந்திரத்தோட சிறப்பை சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த மூன்று காலங்களிலும் இந்த ஜபத்தை செய்வேன் என்பது ஒரு சிறப்பு. இந்த ஆடி மாதத்திலே இந்த மாலை வேளையில் செய்வது சிறப்பாகும். அப்படி இந்த மிகச்சிறப்பு மிக்க இந்த பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய ஐந்தெழுத்து ஜபம் வந்து ரொம்ப அற்புதமாக அன்றைய தினம் குருஜி அவர்களும் ஆயிரத்தி எட்டு ஜபம் எல்லாரும் சேர்ந்து அங்கே நம்ம யாகசாலையில் பண்ண யஜ்ஞசாலையில் நீங்களும் உங்களோட இடத்துலேருந்து நீங்களாம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நிறைய பேர் கலந்துருக்கிறத நான் வந்து எல்லாரையும் பார்க்க முடிகிறது. மிக சிறப்பான இந்த விழாவை நடத்தி கொடுப்பதற்கும் நீங்களெல்லாம் வந்ததுக்கு எல்லா இறைவனுடைய திருவருள், சிவபெருமானுடைய திருவருள், எல்லா இறைவனும் ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான், ஆனால் ஒவ்வொரு ரூபத்தில் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த தீப பூஜை வழிபாடு மிக சிறப்பாக நடந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. குருஜியினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு என்றும் கிடைக்கும் என்பதையும் தெரிவித்து கொண்டு எல்லோருக்கும் நல்லாசைகளை கூறியும் இந்த மாதிரி இந்த நேரத்திலே இந்த தீப பூஜையில் கலந்து கொண்ட எல்லா மக்களும் எல்லோரும் குழந்தைகளுக்கும் எல்லோருக்கும் இதே மாதிரி இதை தொடர்ந்து எல்லாம் நீங்கள் வந்து தாமோதரஜி அவர்கள் வந்து நிறைய கலைகளை அவர்களுக்கு போதித்து கொண்டிருந்த நம்ம சின்ன சின்ன கிளாஸ் கூட இவங்களுக்குலாம் வைக்கலாம். இப்போ தேவாரத்தில் ஆட்டம் விளையாட்டும் அவருக்கு இதே ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கிறது. வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாக கூட
சின்ன சின்னதாக நாம் செய்யும் பொழுது எத்தனையோ விஷயங்கள் இதில் இருக்கும். நம்ம திருவாசகம் அதே திருக்குறள் நிறைய படிக்க சொல்லலாம், அதிலே பே போட்டிகள்லாம் வைக்கலாம். நம்ம குழந்தைகளுக்கு சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பாக இந்த தீப பூஜை எல்லோருக்கும் ஞானத்தை உங்களுக்குள்ள மனத்திலே நல்ல ஒரு பிரகாசத்தை கொடுக்க வேண்டும். இவன் இறைவனுடைய திருவள் என்றும் கிடைக்கட்டும் என்று இந்த வாய்ப்பு நமது ஸ்ரீ ஸ்ரீ குருகுலத்திலிருந்து நாம் உங்களிடத்தில் நேரடியாக பார்ப்பதற்கு முடியாவிட்டாலும் கூட இப்பொழுது ஆன்லைன் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பது ரொம்ப தரிசனம் செய்வது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. உங்களை எல்லாருடைய எல்லாருடைய மனதிலையும் இறைவன் நிறைந்திருக்கிறார், அந்த விளக்கிலே பிரகாசமாக தெரிகிறார் என்று தான் நான் நினைக்கிறேன். எல்லோருக்கும் நல்லாசைகளும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு வாய்ப்பை வழங்கிய நமது கோவை வாழும் கலை அமைப்பு மற்றும் தாமோதரன்ஜி மற்றும் எல்லோருக்கும் இந்த நமஸ்காரத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நமஸ்காரம், ஜெய் குருதே. நம பார்வதி பதயே அரர மகாதேவா, செண்டாருடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஜெய் குருதே. அண்ணா, நீங்க வந்து எங்களுக்கு ஒரு அருளாசி கொடுத்தது குருஜியே வந்த மாதிரி. இருந்து எங்க கூட கலந்திருக்கீங்க, ரொம்ப ஒரு அற்புதமா இருந்துச்சு. அதே மாதிரி இன்று வந்து நிகழ்வுல மலேசியாவில் இருந்து நிறைய நம்முடைய வாழும் கலை அன்பர்கள், ஸ்ரீலங்காவிலிருந்து நம்முடைய வாழும் கலை அன்பர்கள், உலக நாடுகள் முழுவதிலிருந்தும் இந்த நிகழ்வுல கலந்திருக்காங்க, மற்ற மாநிலங்கள்ல இருந்தும் கலந்திருக்காங்க. சோ கலந்து கொண்டு சிறப்பித்த எல்லோருக்கும் குருவின் அருளும் கடவுளின் கடாட்சமும் என்றும் கிடைக்கும். அந்த பதிகம் குருஜி பாட சொன்னதே வந்து மந்திரமாவது நீரு உடல் நோய்கள் நீங்க, ரெண்டாவது அந்த காதலாகி பாடுனது சமுதாயத்திலும் ஞானத்திலும் சமுதாயத்திலும் ஆன்மீகத்திலும் ஞானம் பெற நாம் பெற வேண்டும். அதுக்காக தான் அந்த பாடல் குருதேவ் பாட சொன்னார். இன்று நாம் இப்ப நிரஞ்சன அவர்கள் நிறைவு பாடல் பாடி நாம் இந்த பூஜையை நிறைவு செய்வோம். கலந்து எல்லாரும் எப்படி இருந்துச்சு பூஜை எல்லாம், நல்லா இருந்துச்சுங்களா? என்ன எப்படி இருக்க எல்லாருக்கும், நீங்க பண்ணாதான் தெரியும். இன்று நாம் நிறைவு செய்வோம், மீண்டும் ஒரு முறை எல்லோரும் சந்திக்கலாம். ஓ நிறைஞ்சனா. ஜெய் குருதே. Shambho Shambho Mahadeva Tandava Keli Nataraja Shambho Shambho Mahadeva Tandava Keli Nataraja Shambho Shambho Mahadeva Tandava Keli Nataraja Ananda Shekara O Deva Manohara Ananda Shekara Jai Jai Radha Ramana Haribo Jai Jai Radha Ramana Haribo Jai Jai Radha Ramana Haribo Haribo Jai Jai Radha Ramana Haribo Jai Jai Radha Ramana Haribo Haribo Jai Jai Radha Ramana Haribo Jai Jai Radha Ramana Haribo Haribo Jai Jai Radha Ramana Haribo Jai Jai Radha Ramana Haribo Jai Jai Radha Ramana Jai Jai Radha Ramana Jai Jai Radha Ramana Hare Bol Jai Gurudev. Jai Gurudev.
ரொம்ப சந்தோஷமான மாலை பொழுது. இரவானாலும் இன்னும் அந்த சுறுசுறுப்பும் அந்த ஆரோக்கியம் மேம்பட்டதுனால மனசுல ஏற்பட்ட சந்தோஷத்தினால உடலும் மனமும் நிறைந்த ஆரோக்கியத்தோடு நம்மளால இருக்கிற அந்த உணர்வு வெளிப்பட முடியுது. இப்படி ஒரு அற்புதமான மாலை பொழுதை நமக்கு கொடுத்து இறைவனோடும் இயற்கையோடும் முழுமையாக ஐக்கியமாவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிற நமது தாமோதரன் ஐயாவுக்கும், இதுக்கு அருளாசி புரிந்து இதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று நடத்தி கொடுப்பதற்கு ஆசீர்வதித்து நம்மை தூண்டி நமக்கு நமக்குள்ள இருக்க சக்தியை வெளிக்கொள்வதற்காக குருதேவர் அவர்கள் அவர்கள் சொல்லிய அந்த அருளுரையில் அவர்கள் சார்பாக ஆசிரமத்திலிருந்து நமக்கு அண்ணா அவர்கள் சொன்ன ஆசிகளும் அருளுரையும் எல்லோருக்கும் நன்றிங்கிறது எப்படின்னா நம்ம வாழ்க்கையில முழுக்க முழுக்க உடலாலும் மனதாலும் அவங்களை என்ன சொல்றது நமஸ்காரம் பண்ணி முழுமையான நன்றி எல்லாருக்கும். இந்த அற்புதமான மாலை பொழுதை நடத்தி கொடுப்பதற்கு நம்ம கூட வந்திருக்கிற சண்முகராமன், இந்த டெக்னிக்கல் டீம் நீங்க எல்லாரும் உட்காந்து பாத்திருக்கீங்க இல்லையா, எல்லாரும் உட்காந்து பூஜையை பார்த்தீங்க, நீங்களும் அதுல பங்கெடுத்துக்கிட்டீங்க. பாடின நிரஞ்சனாவுக்கு, பட்டமாளவங்கள குழந்தைகளுக்கு, இது எல்லாத்தையும் நமக்கு ஒளிபரப்பி எல்லாத்தையும் முழுசா நமக்கு காண்பித்து கொடுத்த டெக்னிக்கல் டீம் ஜீவா செங்கோட்டையன்ஜி எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வுக்கு இங்க பிசிக்கலா அதாவது முழுமையாக இங்கேயே வந்து கலந்து கொண்ட அனைத்து ஆசிரியர்களுக்கும், வாயுங்கலை குடும்பத்தை சேர்ந்த கோவை வாயுங்கலை குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் முழுமையாக நன்றி. இது இல்லாம இங்கிருந்து நீங்க எல்லா இடத்துல இருந்து கலந்துகிட்டவங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியும் குருவுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையும் மனசுல வச்சுட்டு இன்னைக்கு நிறைவுக்கு போகிறோம். இது முக்கியமான விஷயம், கண்டிப்பா உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும், அது உங்களோட முகம் பார்க்கும்போது தெரியுது. அது நம்ம கிட்ட மட்டும் இல்லாம உங்களோட அந்த குரூப் இருக்கு இல்லையா, நீங்க எந்த குரூப்ல இருக்கீங்களோ அதுல உங்களுடைய அனுபவங்களை நல்லா பகிர்ந்துக்கோங்க. வீடியோவா இருக்கட்டும், ஆடியோ, ஆர் டெக்ஸ்ட் மெசேஜ், எப்படி உங்களால பகிர்ந்துக்க முடியுமோ பகிர்ந்துக்கோங்க. அது மற்றவர்கள் பார்க்கும்போது அவங்க மனசு இன்னும் அடுத்த பூஜை விரைவாக நடத்தணுங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுக்கணும். அந்த அளவுக்கு எல்லாரும் பகிர்ந்துக்கணும்னு கேட்டுட்டு இன்னைக்கு இந்த அற்புதமான சிவ ஆடி மாசத்துல திங்கட்கிழமையை நடக்கக்கூடிய சிவ தீப பூஜை மற்றும் ஜபம் நிகழ்வை இன்னைக்கு நிறைவு பண்றோம். மீண்டும் ஒரு அற்புதமான மாலை பொழுதில் சந்திக்கலாம். ஜெய் குருதேவ். கண்டிப்பா எல்லாருக்கும் வெளியில டின்னர் இருக்கு, சாப்பிட்டு போகணும்.